பிரபு சாலமன் சார், இந்த விழாவில் வசந்தபாலன் சாருக்காக இவ்வளவு இயக்குநர்கள் அவர் மேடையில பாக்குறதுங்கிறது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அளவுக்கு உங்க நட்பருக்கு அவர் எந்த அளவுக்கு நண்பர்கள் சம்பாதிச்சு வச்சிருக்காரு அப்படிங்கறத பார்க்க முடியுது. சோ நீங்க அநீதி பத்தி ஒரு வார்த்தைகள் சொன்னா நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். பொதுவா நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்றது ஒரு பொதுமொழியா இருக்கும். இங்க நாலு பேர் நல்ல விதமா பேசினதுனால ஒரு நல்ல படம் உருவாகிருக்கு. அநீதியா உருவாகி நிற்குது. அந்த அநீதிக்கு மிக நேர்மையாக நீதி சேர்த்த சங்கர் சாருக்கு நன்றி. இந்த மாதிரி படைப்பாளிகளுக்கு தட்டி கொடுக்கறதுக்கு தான் ஆள் இல்லை. தட்டி கொடுக்கிறப்ப பல சாதனைகள் செய்யுன்ற நம்பிக்கை வருது. தேங்க்யூ சோ மச் சார். அதே போல மிக நியாயமாக இந்த அநீதிக்கு இசை சேர்த்த ஜீவி அவர்கள் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு எல்லாமே. God bless you. எல்லாவற்றை விட இந்த படத்துல நடிச்சிருக்கிற வாழ்ந்திருக்கிற என்னுடைய அர்ஜுன் தாஸ், ஏன்னா அந்தகாரம் படத்தோட ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு அவர் நண்பரும் என்னுடைய நண்பரும் இணைந்து வந்து காட்டினாங்க. அதை நான் பார்த்துட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய கும்கி டூ படத்துல ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ எனக்கு அவர் குரல் மட்டும்தான் ஞாபகத்திலே இருந்துச்சு. அவர் முகத்தை மறந்துட்டேன், பேரை மறந்துட்டேன். அப்புறம் என் நண்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி ஒருத்தர் கூட்டிட்டு வந்தீங்கல்ல, ஒரு மாதிரியான ஒரு குரல் கணீர், அது ஞாபகத்திலே இருக்கு. அவர் எங்க இருக்காரு? அவர் அப்படி தேடி பிடிச்சி அவர் வந்தாரு. ஒரு 30 நாட்கள் என்னோடு நெல்லியம்பதின்னு ஒரு இடம், அங்கெல்லாம் யாரும் போகவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அவர் ஒரு நடிகராக இல்லை, என் கூடவே இருந்து ஒரு ஏடி மாதிரி அந்த படத்தில் ஒர்க் பண்ணார். ஆர்டிஸ்ட், ஒரு ரியல் கம்ப்ளீட் ஆர்டிஸ்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன் டைரக்டர் மேலே இருக்கணும். அதை நான் அர்ஜுன் கிட்ட பார்த்தேன். அந்த ரெஸ்பெக்ட், ஒபீடியன்ஸு, கிராஃப்ட் மேலே. ஆக்சுவலாக வசந்தபாலன் முந்திக்கிட்டார். நான் பண்ணிடணும்னு நினச்சேன். மெயின் லீடில் அவர் கொண்டு வரணும்னு நிறைய பேச்சுகள் இருந்துச்சு. ஒரு நல்ல தேர்வை நீங்கள் முன்னாடியே எடுத்துட்டீங்க. நீங்கள் இன்னும் அர்ஜுனுக்கு பெரிய இடம் இங்கே காத்துக்கிட்டு இருக்கு. இஸ் அ கம்ப்ளீட் ஆர்டிஸ்ட். இன்னும் சரியான திரைக்கதைகள் அமையும் போது மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்துக்கு வருவாப்புல. நீங்கள் அதை எழுதி வச்சுக்கலாம். அதே மாதிரி வசந்தபாலன் அவர்கள் எனக்கும் அவருக்கும் பெரிய நட்புமான கிடையாது, ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன் எங்கேயோ. அவர் படைப்புகள் தான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. குறிப்பாக அவருடைய அங்காடி தெரு. நான் நினைப்பேன், நான் நடுவில் அவர் ஒரு முறை கதை சொல்ல வந்தார். நானும் நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்களாக அவர் சொன்ன கதை, அந்த நான் இன்னும் மைண்டில் இருக்கு சார். அந்த எக்ஸிபிஷன் ஸ்டோரி, அது யார் எடுக்க போறாங்கன்னு தெரியல. எடுத்தாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் பிளாக் பஸ்டர், ஒரு டைட்டானிக் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறத. எனக்கு அந்த சமயத்தில் அதுக்கான சூழல் அமையல. இட்ஸ் வெரி நைஸ் ஸ்கிரிப்ட். ஸோ அவர் அதுதான் நான் எப்போதுமே நினைப்பேன். நான் அவர் எங்கேயுமே தோல வேண்டிய அவசியமே கிடையாது. சீல பிரிஞ்சு ஒரு மாதிரி, தாஜ்மஹால் மாதிரி, ஈஃபில் டவர் மாதிரி, அவருடைய அங்காடி தோறும் வெயிலும் ஒரு அதிசயமாகவே நின்றுட்டு இருக்கு. அதனால எப்பவுமே அந்த அதிசயம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி இன்னும் பல அதிசயங்களை நீங்க வந்து கட்டுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அநீதி கண்டிப்பாக அதை செய்யும் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை இதை பார்க்கறப்ப எனக்கு தெரியுது. இன்னும் இதுல பணிபுரிந்த அத்தனை கலைஞர்கள் எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ரியலி அவருடைய அந்த கொரோனா காலங்கள்ல நான் அவர் கூட தொடர்புலேயே இருந்துட்டு இருப்பேன் மெசேஜில். ஹேட் அ லாட் ஆஃப் ப்ரேயர்ஸ் ஃபார் ஹிம். அந்த மாதிரி ஒரு கலைஞன் நமக்கு தேவை. அவரை கொண்டாடுற ஒரு நேரம் இது. ஜூலை 21 சரியா கொண்டாடணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ சோ மச். அதுக்கு மீறி வந்து எவ்வளவு ஒரு சின்ன ஒரு தடங்கள் வந்தாலும் சரி, எங்களுடைய படங்கள் ஒரு இடைவெளி இருந்தாலும் சரி, ஒரு ஓடிட்டே இருக்கிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே உண்டு. அது வசந்தபாலன் சார் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அது எங்கேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம்னா சங்கர் சார் அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டோம். ஸோ எந்த ஒரு சின்ன ஒரு இடர்பாடாக இருக்கும், இதுவாக இருக்கும், அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அடுத்த வேலையை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்றது தான் சார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம்.
ஸோ அதை ஒரு ஃபாலோ பண்ணுறதுனால தான் நாங்கள் எங்களால் ஓட முடியுது. ஸோ எங்களோட படங்கள் வந்து ரெண்டுமே வந்து வெவ்வேறு பாதையாக இருக்கலாம், ஆனால் கற்றுக்கிட்ட குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட்டர்ந்து. ஸோ அந்த ஒரு தொழில் முறை தான் இன்றைக்கி வந்து எங்களை வந்து நடத்தி கூட்டு போகிறது, கூட்டு போயிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு மெயினாக பார்த்திங்கன்னா நாலு ப்ரொடியூசர் அப்படிங்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க நாலு பேர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு நாலு பேர் வந்து ப்ரொடியூசராகி ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு ஈஸியான விஷயம், ஆனால் அந்த நாலு பேர் ப்ரொடியூசரும் அதில் ஒருத்தர் வந்து டைரக்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ரொம்ப அருமையாக வந்து இன்றைக்கி சேர்ந்து ஒரு நம்பிக்கை வச்சு சரி நம்ம டீமில் வந்து இவர் வந்து இவர் படங்கள் பண்ணிகிட்ருக்காரு, அது ஃபஸ்ட்டுந்தான கனவு இருந்தது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் சார் அனுப்பிட்டுருக்கோம். மெயினாக படத்தில் இருக்க நடிகர்கள் அப்படின்னு சொல்லலாம், அர்ஜுன் தாஸ் முன்னாடி தெரியும், முன்னாடி மீட் பண்ணியிருக்கோம், அப்போ ரொம்ப தெளிவாக கிளியராக இருந்தார். ஏன்னா அனைத்தின்னு ஒரு படம் வருது, அதில் நான் ஹீரோ பண்ணுறேன் சார், இந்த படம் வந்து நான் ரொம்ப நம்பி பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து அந்த படத்தில் வந்து நான் வில்லன் கேரக்டராக ட்ரை பண்ணேன். ரொம்ப தெளிவாக இருந்தார் ஒரு பாயிண்டில். ஸோ இப்போ வரைக்குமே வந்து என்னோடய படங்களாக இருக்கட்டும் அந்த நட்பு வந்து ஒரு ட்ராவல் போய் பண்ணிகிட்ருக்கு. இப்போ துஷாரா அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க சாப்பாட்டில், இந்த படத்துலேயும் வந்து டெய்லர்லேயும் தெரியுது நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவங்க என்ன வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இயக்குனருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இசையமைப்பாளர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ரேப்போர் அப்படின்றது அது ஃபஸ்ட்டு படத்துலேருந்து வசந்தமலன் சாருக்கு வந்து ஜிவி சார் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு அருமையான ஒரு ரேப்போர். ஒரு ஸோ ஒரு ஜிவி சார் கூட வந்து பழகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஒரு நடிகராகவும் சரி ஒரு இசையமைப்பாளரும் சரி, அவர் எந்த அளவுக்கு வந்து டவுன் டு அர்த், அதாவது ஈஸியாக உள்ளே வரக்கூடிய ஒருத்தர் அப்படின்றது எனக்கு தெரியும். இப்போ இதுலேயும் வந்து மற்றவங்க சொன்னாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லா ஷூட்டிங்லையும் வந்து பார்த்து இன்வால்வ் ஆகி பண்ணுது அப்படின்றது. ஸோ இது எல்லாம் மீறி இந்த படத்தோட சர்டிஃபிகேட் அப்படின்றது, இந்த படம் வந்ததுக்கப்புறம் எப்படி வரப்போகுது எப்படி இருக்க போகுது, வசந்தமாதன் சார் நல்லா கண்டிப்பாக நல்லா பண்ணியிருப்பார் அப்படின்ற நம்பிக்கை எல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய சர்டிஃபிகேட், இப்போவே இந்த படம் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கு காரணம் வந்து என்ன, டைரக்டர் சங்கர் சார் பிரசன்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். ஸோ மற்ற சிவா சார் சொன்ன மாதிரி வந்து இந்த ஒரு பேனர் வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து ஒரு குட் சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி, அன்னைக்கு வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்னாவே வந்து இந்த படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஒரு நம்பிக்கை வந்து இன்றைக்கே கொடுத்துருச்சு, அது எல்லாத்துக்கும் சினிமாவில் இருக்கவங்களுக்கும் சரி சினிமாவில் வெளில இருக்க ஆடியன்ஸுக்கும் சரி கொடுத்தது, அதுவே சார் உங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஒரு சர்டிஃபிகேட்டு. ஸோ அதனால கண்டிப்பாக அந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். திருப்பியும் வசந்தபாலன் சாரோட அந்த ரொம்ப மக்கள்கிட்டே ரொம்ப கிட்ட போய் எடுத்துகிட்டு போகிற அந்த வாழ்வியல் வந்து அந்த சூப்பராக சொல்லியிருப்பார் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது சார். வாழ்த்துக்கள் சார், நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார்.